இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க பண்ணின என் தெய்வனாகிய கர்த்தர் தாமே புது நன்மைகளையும் கிருபைகளையும் நல்கி உங்களை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி வழி நடத்துவாராக. இன்று தினத்தின் தியானத்திற்காக சகரியா 10:6 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பின் வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்பியும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளிவிடாதவர்கள் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அஷூரன்ஸ் இந்த நாளிலும் கொடுக்கிறார். நான் நீ கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கின்றவனாய் இருப்பேன். நானே உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியாலே நீ கடந்த காலங்களிலே எவைகளில் எல்லாம் சோர்ந்து போனாயோ, மனமுடைந்து தளர்ந்து போனாயோ, அதிலே உன்னை பலப்படுத்தி வந்த எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை ரட்சிக்கின்றவனா இருப்பேன். திரும்பியும் உன் வாழ்க்கையை நிலைத்தோங்கவும் செழித்தோங்கவும் பண்ணுவேன் என்று சொல்லி உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஒரு காலமும் உன்னை தள்ளி போட மாட்டார். நிச்சயமாய் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருப்பார். நீயோ உள்ளத்தில் யூதனை போல கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ள யூத வம்சமா இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கின்ற யூத வம்சமா இருக்கும் பொழுது உடன்படிக்கையின் மகனாகிய யூதாவா இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை. அவர் உன்னை பலப்படுத்தி யோசேப்பை போல் பெருக பண்ணி உன்னை எல்லா தீங்குகளிலிருந்தும் ரட்சித்து வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்ற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபையின் இரக்கங்களினாலே இம்மாதத்தை முடிசூட்டி நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய், ஒடுக்கத்தையும் நிறக்கத்தையும் கண்ட காலங்களுக்கு ஈடாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கி இழந்த எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு இரட்டிப்பாய் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் பலப்படுத்துகிற கிறிஸ்து அல்லவோ? அனபடியால் இம்மாதத்தில் நீர் வாக்கு கொடுத்தது போல எங்களை பலப்படுத்தி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you and fill you with the new blessings of this month.